हाय फ्रेंड्स वेलकम बैक टू वैंस किचन इनकी नाम पाकपो एपी वो मीन पोलिचद इलेना बनाना लीफ फिश फ्राई एपी से पाकल ना और मीन एचर उंद मीन अवेलबिको अंत मीन यूस पड़कल सो फर्स्ट वो नम्बर मीने वो मैरिनेट पड़ी वजचिकल ना वो मीने वो लाइट वरेजी वचर सो नाम फर्स्ट वो मीन मैरिनेट पड़ला ना वो रे टेबल स्पून काश्मीरी चिल्ली पाउडर एडुत्तिरुक्कांगा नॉर्मल चिल्ली पाउडर वो और हाफ टेबल स्पून उंगलुक्कु कारत्तै पोरुत्तु आड पण्णिक्कलाम अप्पुरम वंदु ओरु का टेबल स्पून टर्मरिक पाउडर इल्लैना मंजल तूळ அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் கொஞ்சோண்டு லைம் ஜூஸ் லைம் ஜூஸ் இருந்தா ஊத்தலாம் இல்லனா அது தேவையில்லை சோ நல்லா mix பண்ணலாம் சோ கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நம்ம இது mix பண்ணிக்கலாம் சோ நாம நல்லா mix பண்ணிட்டோம் சோ இனி நாம என்ன பண்ண போறேன்னா இந்த மீன்ல ஃபுல்லா அப்ளை பண்ணலாம் சோ அந்த மீனுக்குள்ள நாம கட் பண்ண அந்த கேப்ங்கள் எல்லாமே நல்லா மசாலாஸ் அப்ளை பண்ணனும் அப்போதான் மீன்ல நல்லா மசாலா பிடிக்கும் இப்போ மீனை ஃபுல்லா நம்ம மேக்னேட் பண்ணிட்டோம் சோ நாம வந்து ஒரு 30 मिनिट्स வெயிட் பண்ணலாம் சோ நாம அடுத்து வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம் சோ அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வைக்கணும் அதுக்குள்ளேக்கு இஞ்சி கொஞ்சோண்டு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் करीवेपले कोंजोंडु मंजुत्तूळ रेंडु टेबलस्पून काश्मीरी चिल्ली पाउडर काश्मीरी चिल्ली पाउडर इल्लना ओरु टीस्पून नार्मल चिल्ली पाउडर कूड पोट्टा पोदु उंगलुक्कु कारत्तै पोरुत्तु कोंजोंडु उप्पु அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்துணும் இனி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மீனை வறுத்து எடுக்கலாம் அதுக்காக ஒரு கடாயி வெச்சிட்டோம் அந்த pan சூடாயதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடா இதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போட்டுக்கலாம் கறிவேப்பிலை போட கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அப்புறம் நம்மளோட மீனை எடுத்து வறுத்துக்கலாம் मीडियम साइज़ फ्राई पनी एड़ता पोड़ो रोम्ब डीप फ्राई पन्ना वेना नाम अदुक्कु अप्पुरम वाळैल वच्चु तिरुप्पि फ्राई पन्ना पोरेन तिरुप्पि तिरुप्पि पोट्टु नल्ला ओरलवुक्कु मीडियम साइज़ फ्राई पनी एडुक्कलाम मीन वर्वल ऊत्त पिडिक्कणुमा ऊत्तलाम्
நல்ல எண்ணெய் ஊத்துனா கூட பரவாயில்லை. நான் வந்து அந்த வறுத்த மீனோட எண்ணெய் ஊத்தி இருக்கேன். நீங்க வந்து இந்த 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 எண்ணெய் ஊத்த பிடிக்கலனா நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, புதுசா எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுக்கு அப்புறம் நான் வந்து கொஞ்சோண்டு வெங்காயம் போடுறேன். இதிலே நான் ஒரு வெங்காயத்தை நறுக்கி போட்டுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை. சின்ன வெங்காயம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ இங்கே இருந்து சின்ன வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு வெங்காயத்தை போட்டுட்டோம். இதுக்குள்ளேக்கு கிச்சினோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி எல்லாத்துலையும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால கொஞ்சோண்டு உப்பு போட்டால் போதும். அப்போ நல்லா இது வந்து ப்ரௌனிஷ் ஆகி வணங்கி வந்துடும். வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கியதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரிச்சு வச்சிருக்கிற அந்த மசாலா, தட் மீன்ஸ் அந்த இஞ்சி பூண்டு காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் போட்டு அந்த மசாலா ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த மசாலாவை இதுக்குள்ளே வந்து நம்மளோட அந்த மசாலா போட்டு அந்த பச்சை மசாலா போய் நல்லா வணங்கிக்கிச்சு. வணங்கியதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தக்காளியை போடுறதுக்குள்ளேக்கி அந்த சின்னதாக நறுக்கி வச்சது. ஸோ இது வந்து நல்லா வணக்கி எடுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சு வணக்கி நல்லா மசாலா நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ஸோ வந்து நம்மளோட மசாலாஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம வந்து இது வந்து ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம். நம்ம வாழலையே லைட்டா வாட்டி எடுத்துக்கலாம். இது எதுக்கு பண்ணுறேன்னு இப்படி பண்ணுறது எதுக்குன்னா, நம்ம மீனை வச்சு மடக்கும் போது இது கேழ்த்திப்போகக்கூடாது, அதுக்காக தான் இப்படி லைட்டாக ஹீட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அந்த வாழையை வாட்டி வச்சுருந்தாங்க லைட்டாக, ரெண்டு லேயர் வைக்கிறாங்க, ஏன்னா டப்புன்னு அடி பிடிக்கக்கூடாது, கறியக்கூடாது அதுக்காக. ஸோ இப்படி வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த மசாலா, நம்ம செஞ்சு வச்சுக்கிற மசாலாவில் கொஞ்சம் எடுத்து கீழே போட்டுக்கலாம். ரொம்ப மசாலா தேவையில்லை. ஸோ இந்த இது லைட்டாக போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த மீனை இதுக்குள்ளே வைக்கலாம். திருப்பி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா இதுக்குள்ளேக்கி மேலே போட்டு ஃபில் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அந்த மீன் மேலே எல்லா மசாலாஸும் வச்சுட்டோம். ஸோ நம்ம சும்மா டெக்கரேஷனுக்காக ஒரு தக்காளி சும்மா ஸ்லைஸ் வச்சுருக்கோம், ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு வெங்காயம், அவ்வளோதான். இனி நம்ம இது மூடலாம். ஸோ நான் இப்போ வந்து இது நல்லா கட்டியாச்சு. இப்போ வாழையோட நார் வச்சு தான் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு என்ன த்ரெட்டோ அந்த த்ரெட்டில் கட்டிக்கலாம். ஸோ அது வந்துட்டு பெரிய இலைக்குள்ளே வச்சு நல்லா கட்டியாச்சு. இனி நம்ம ஃப்ரை பண்ண போகலாம். ஸோ நான் வந்து இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயை எடுத்துப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை எடுத்து வச்சிட்டோம். அதுக்குள்ளேக்கு இத்தனையோண்டு எண்ணெய், ரொம்ப எண்ணெய் தான் வேணும். இத்தையோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். இதுக்குள்ளேக்கு நம்ம அதை கெட்டி வச்சுக்கணும் இந்த கிளியை வச்சுக்கலாம். ஸோ மீடியம் லோ ஃப்ளேமில் வைக்கணும். அதை வச்சு மூடி வைக்கலாம் தேவையில்லை. ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை திருப்பி போடலாம். ஸோ இனி 5 மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணலாம். நம்ம வாழையில கெட்டி வச்சிருந்து ஃப்ரை பண்ண வச்சுருந்த மீன் வந்து இப்போது 12 நிமிஷத்துக்கிட்டே ஆயிடுச்சு. லோ ஃப்ளேமிலும் இதை வச்சுட்டு இவ்வளோ நேரம் நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து நம்மளோட இந்த வாழையில
மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இல்லனா மலையாளத்துல என்ன சொல்வாங்கன்னா மீன் பொள்ளிச்சது அது ரெடி ஆயிடுச்சு ஒரு கொஞ்சம் சூடா ஆறியதுக்கு அப்புறம் நம்ம தோரந்து பார்க்கலாம் நம்ம இது தோரந்துட்டோம் பாருங்க எல்லாரும் வீட்ல செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ